ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே ப்ரோட்டீன் பவுடர் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் பவுடரை பற்றி இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ப்ராண்டில் நிறைய விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் வீட்டிலேயே ரொம்ப ஒரு சுலபமான முறையில் ஆரோக்கியமான முறையிலையும் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோட்டீன் பவுடரை வந்து நம்ம நிறைய வகையான ரெசிபி செய்யலாம். முக்கியமாக சொல்லப்போனால் ஈஸியான மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்கு, அதேமாதிரி ஸ்மூதி, நம்ம பழங்கள் தயிர்லாம் போட்டு ஸ்மூதி செய்வோம்ல, அப்போ இது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனோ. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைகிறோம் இல்லையா, அந்த சப்பாத்தி மாவில் இது கொஞ்சம் சேர்த்து நம்ம போட்டு பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கிறத விட ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இப்போ இந்த ஈஸியான மெத்தடில் ப்ரோட்டீன் பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரோட்டீன் பவுடர் செய்கிறதுக்கு நம்ம எல்லா நட்ஸையுமே வறுத்துட்டு பிடிக்க போகிறோம். அதுக்குனால ஒரு சூடான பேனில் 1/3 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்போடைய சேர்த்து நம்ம வால்நட்டையும் வறுத்துக்க போகிறோம். அதோடய அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் சேர்த்தா போதும். இது வந்து செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல ஒரு மிதமான தீயில் சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம வறுக்க போகிற எல்லா சாமான்களையும் இதே தட்டுலேயே போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா பொடிச்சுக்கலாம். இப்போ இதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பு சேர்த்துருக்குறேன். இது வந்து உப்பு போட்ட பருப்பு இல்லாமல் ப்ளைனாக வாங்கிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா சூடு ஏறுற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு, இதை மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு வெள்ளரி விதை, காஞ்ச வெள்ளரி விதை எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. கூடவே வந்து பரங்கிக்காய் விதை, அது வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளரி விதையும் அதே மாதிரி பரங்கிக்காய் விதையும் நல்லா சட சடன்னு உங்களுக்கு பொரிஞ்சு வரப்படும். அப்போ தான் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். விதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறது, வறுப்பட்டதுக்கப்புறம் நல்ல உப்பலாகி வரும். இந்த அளவுக்கு வறுத்தா தான் அந்த ப்ரோட்டீன் பவுடரோட அந்த வாசம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லாம் வறுப்பட்டுருச்சு, இதையும் எடுத்து மாற்றி வச்சிட்றேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கிற ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. பவுடர் மாதிரி இருக்கிறது வாங்க வேண்டாம். அது வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் நுணுக்குனது கொடுப்பாங்க, அது வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது. மிதமான தீயிலே நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதையும் மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் 1/2 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்க போகிறேன். இந்த ப்ரோட்டீன் பவுடரில் பாதாம் பருப்பு கொஞ்சம் கூட போடணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் வந்து நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்த பாதாம் பருப்பையும் தட்டில் போட்டு மாற்றி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பருப்புமே நல்லா வந்து ஆறணும், ஆறினதுக்கப்புறம் தான் பொடிக்கணும். இப்போ இதில் வந்து இன்னும் 2 சாமான்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம், அது என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸுன்னு கடைகளில் கிடைக்கும். சியா சீட்ஸ் வந்து ஒமேகா ஃபட் அதிகமாக இருக்குது, அது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாகவும் போட்டுற வேண்டாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கிறேன். இதுலேயும் ஒமேகா கண்டென்ட் அதிகமாக இருக்குது, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். இது ஃப்ளாக்ஸ் சீடுங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ளாக்ஸ் சீடையும் அதேமாதிரி சியா சீட்ஸ்னு ஒன்று சேர்த்தேன் இல்லையா, இது ரெண்டையுமே நம்ம வறுக்கக்கூடாது. வறுத்த சாமான்கள் வந்து ஆறினதுக்கப்புறமா அதில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறினதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய மிக்சி ஜாரில் ஒரே தடவையாக போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் நம்ம பொடியாக்கக்கூடாது. ரொம்ப பொடியாக்கணும் அப்படின்னா இந்த எண்ணெய் பிசுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் பல்ஸ்லேயே 2-3 தடவை விட்டு விட்டு நல்லா கலந்து விடணும். கலந்ததுக்கப்புறமா திரும்ப அரைங்க. அதே மாதிரி ரொம்ப பொடியாகவும் இதை அரைக்க முடியாது, கொஞ்சம் திருத்திருந்தான் இருக்கும். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் நல்ல கரண்டி, அதாவது நீளமான கரண்டியை வச்சு அடிப்பகுதி வரைக்கும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடிச்சாதான் உங்களுக்கு ஒரே மாதிரி நல்லா இந்த மாதிரி பொடிச்சு வந்துடும். இப்போ இந்த அரைச்ச பொடியை பார்த்திங்க அப்படின்னா சல்லடை தட்டு கொஞ்சம் ஓட்ட பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த தட்டை வச்சு நல்லா சலிச்சுக்கோங்க. சின்னதில் வச்சு சலிக்க முடியாது, 1-2 பீஸ் இந்த மாதிரி பெருசாக இருக்கும். அதை வந்து நம்ம தூக்கி போட்டுற வேண்டாம் பாயாசத்துக்கோ, அப்படி இல்லைன்னா குருமாவுக்கு தேங்காய் அரைப்போம் இல்லையா, அதில் வந்து இதை போட்டு அரைச்சிடலாம்.
இப்போ இந்த சளிச்ச பொடியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பால் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். பால் பவுடரோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பிலிருந்து முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் போடாமலையும் இந்த பவுடர் வச்சுட்டு நீங்கள் பாலில் கலந்து சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட ஹோம்மேட் ப்ரோட்டீன் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா டைட்டான டப்பாவில் வச்சுட்டு வெளியில் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா 20 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்ச போகிறீங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எந்த ஃப்ளேவரும் போட்டு இன்றைக்கி ப்ரோட்டீன் பவுடர் அரைக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்மூதியில் போட போகிறேன். சம்டைம்ஸ் வேறு ஃப்ளேவரில் வந்து நம்ம ப்ரோட்டீன் ஷேக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏலக்காவோ இல்லை வேறு பட்டையோ ஏதோ போட்டாலும் நல்லாயிருக்காது. இப்போ இந்த ப்ரோட்டீன் பவுடரை வச்சு நான் 2 ஃப்ளேவரில் ஷேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பான பால் எடுத்துருக்கிறேன். பால் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னுச்சா இப்போ வந்து நமக்கு ஆல்மண்ட் பால்னு கடைகளில் கிடைக்கிது, அதை எடுத்துக்கலாம். இல்லை ஸ்கிம் மில்க்குன்னு கிடைக்கும், அதை எடுத்துக்கலாம். இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்க்கும் நமக்கு கிடைக்கிது, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் போட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை பொடி, அதாவது சினமன் பவுடர் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி, அப்படி இல்லைன்னா ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, ஜாதிக்காவை 2 சொரண்டு சொரண்டி இந்த பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ப்ரோட்டீன் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் நல்ல பெரிய கப்பில் இப்போ செய்ய போகிறேன். அதனால் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ப்ரோட்டீன் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ குடிக்க போகிறீங்களோ அந்த கப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடியோட அளவு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு பிளெண்டரில், அதாவது மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி விட்டு குடிச்சிக்கலாம் ஷேக் மாதிரி, அப்படி இல்லைன்னா நான் விஸ்க் வச்சு நல்லா கலந்துட்டு குடிச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போ நம்மளோட ஒரு டைப்பான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கோ ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். அதே மாதிரி பால் வெதுவெதுப்பான பாலில் கொக்கோ பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அடுத்து இப்போ வீட்டில் அரைச்ச ஹோம்மேட் ப்ரோட்டீன் பவுடர் 2-3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இந்த கொக்கோ பவுடருக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரையோ எதுவுமே சேர்க்கக்கூடாது, வேணும்னா உங்களுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 ஃப்ளேவரில் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த ப்ரோட்டீன் பவுடரும் மில்க் ஷேக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.